சகோதர சகோதரிகளே, தூய மறைந்தவர்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போது கண்ணியான புனிதவரையாயும் வானதூத புனிதவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடமும் எனக்காக வேண்டிக் கொள்ளவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும்,
முதல் வாசகம் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 42 இருந்து 44 வரை.
அந்நாட்களில் பாகால் சாலிசாவை சார்ந்த ஒரு மனிதர் புது தானியத்தில் செய்யப்பட்ட 20 வார்கோதுமை அப்பங்களையும் தன் கோணிப்பையில் முற்றிய தானிய கதைகளையும் கடவுளின் அடிவரிடம் கொண்டு வந்தார். எலிசா மக்களுக்கு உண்ண கொடு என்றார். அவருடைய பணியாளன், இந்த 100 பேருக்கு இதை நான் எப்படி பரிமாறுவேன் என்றான். அவரோ, இவற்றை இம்மக்களுக்கு உண்ண கொடு, ஏனெனில் உண்ட பின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார். அவ்வாறே அவன் அவர்களுக்கு பரிமாற அவர்கள் உண்டனர். ஆண்டவரது வாக்கின்படி மீதியும் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதுகுறை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றேன். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் ஆட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றேன். எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றுக்கு உணவளிக்கின்றேன். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றேன். அவர் தம் செயல்கள் யாவும் இறக்க செயல்கள். தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1-6 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கின்றேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. மக்களை பெருந்திரளாய் அவரிடம் வருவதை கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார்.
தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடர் ஒருவர் சீமோன் பேதுருவின் சகோதரனுமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வார் கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு, மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தவருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டப்பின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சிலரிடம் கூறினார். மக்கள் உண்டப்பின் 5 வார் கோதுமை அப்பங்கள் இருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 குடைகளில் நிரப்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவோடு மிகவும் பிரியமான எந்த அருமை சகோதர சகோதரிகளே, இணையதள நேயர்களே மற்றும் அன்பர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 17 ஞாயிறை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நன்னாளிலே நாம் அனைவரும் பகிர்ந்து வாழ்தல் என்ற தலைப்பிலே சிந்தித்து இருக்கின்றோம். ஒரு வங்கியின் மேலாளர் தனது சொந்த ஊருக்கு செல்ல தயாராக இருக்கின்றார். ரயில் அடிக்கு செல்கிறார். அங்கே அமர்ந்து கொண்டு செய்தித்தாளை வாங்கி படித்துக் கொண்டிருக்கின்றார். சிறிது நேரம் அவருக்கு பசிக்க தொடங்குகிறது. உடனே கையில் இருந்த அந்த பிஸ்கட் பாக்கெட்டை பிரித்து சாப்பிட ஆரம்பிக்கிறார். அருகில் அமர்ந்திருக்கிற ஒரு சிறுவன் அவர் தின்று கொண்டிருந்த அந்த பிஸ்கட் பாக்கெட்டில் இருந்து ஒரு பிஸ்கட்டை எடுத்து அவனும் தின்க ஆரம்பிக்கிறார். இவர் ஒன்று அவர் ஒன்று என்ற மாறாக தின்று கொண்டிருக்கின்றார்கள். இவர் ஒரு பிஸ்கட்டும் அவர் பிஸ்கட்டும் எடுத்துக் கொண்டிருக்கின்றனர். இறுதியாக ஒரே ஒரு பிஸ்கட் மட்டும் இருக்கிறது. அதை சிறுவன் சிரித்துக் கொண்டே உடைத்து அவருக்கு பாதி இவனுக்கு பாதியாக தின்று விடுகிறான். அப்பொழுது அந்த வங்கியின் மேலாளர் இப்படியாக நினைக்கின்றார், என்ன இந்த குழந்தை இப்படியாக வளர்க்கப்பட்டிருக்கிறது, அடுத்தவர்கள் உண்கின்ற உணவை இவன் எடுத்து சாப்பிடுகிறானே என்று சொல்லி மனதிற்கு திட்டிக் கொண்டு தனது ரயில் வந்தவுடன் அவர் ஏறி செல்கிறார். சிறிது நேரம் சென்றவுடன் ரயிலின் பரிசோதகர் உள்ளே வருகிறார். தனது பயணச்சீட்டை காட்டுமாறு அவர் கேட்கின்றார். அப்பொழுது அந்த வங்கியின் மேலாளர் தனது பையை உள்ளே பார்க்கின்ற பொழுது செய்தித்தாளுடன் வாங்கிய அந்த பிஸ்கட் பாக்கெட் உள்ளே கிடக்கிறது. அப்பொழுதுதான் அவர் நினைக்கின்றார், அந்த பிஸ்கட் பாக்கெட் அருகில் அமர்ந்திருந்த சிறுவனுடையது, தன்னுடையது இல்லை என்று சொல்லி அப்பொழுதுதான் அவர் நாணி குறிப்பிட்டார். இருப்பவர்கள் மென்மேலும் சேர்க்கத்தான் பார்க்கின்றார்கள், இல்லாதவர்கள் இருப்பதையும் இழக்க நேரிடுகிறது. ஆம், இயேசு மிகவும் பிரியமானவர்களே, வெறுமையிலிருந்து உலகத்தை படைத்த இறைவன், ஒரே சொல்லால் இறந்த மனிதர்களை உயிர்ப்பித்த இறைவன், இந்த 5 வாக்கோதுமைகளை மற்றும் 2 மீன்களையும் வைத்து இந்த 5000 பேர்களுக்கு உணவு அளிக்க வேண்டுமா என்று நாம் சிந்திக்க என்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரே சொல்லால் உலகத்தை உருவாக்கிய இறைவன் ஏன் இந்த பொருள் அவருக்கு தேவை? அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், புயல் காற்றுடன் அனைத்தும் அடங்கியது. அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அங்கே இருந்த அனைவருக்கும் உணவு கிடைத்திருக்கும், வயிறு நிறைந்திருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஏன் இப்படியாக சொன்னார் என்று சிந்திக்க இருக்கின்றோம். இந்த 5 அப்பங்கள் இல்லாமலே இயேசு புதுமை செய்திருக்கலாம். இருப்பினும் இந்த 5 அப்பங்கள் எதற்கு என்று நாம் நினைக்கின்ற பொழுது, இதை நாம் பிறருடன் பகிர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த மிகப்பெரிய காரியங்கள் செய்திருக்கிறார். நம்மிடம் இருக்கும் பொருளை நாம் பிறருடன் பகிர்ந்து வாழ்கின்ற பொழுதுதான் அது மிகப்பெரிய இன்பம் இருக்கிறது என்று சொல்லி இந்த 5 வார் கோதுமைகளையும் 2 மீன்களையும் பகிர்ந்து 5000 பேர்களுக்கு உண்ட பின்பு 12 கூடைகளை மீண்டும் எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் நச்சியை ஏற்படுத்திருக்கின்றோம். பாலைநிலத்தில் இஸ்ரேல் மக்கள் உணவென்று தவித்த பொழுது மோசே இறைவனம் வேண்டி அம்மக்களுக்கு மன்னா என்ற உணவின் பொழியை செய்தார். அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவும் இப்படிப்பட்ட பாலைநிலத்தில் மக்கள் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு உணவு அளித்ததால் தான் அவர் இன்றும்
புதிய மோசே என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று இறையியல் மன்னர் யோவான் அவர்கள் கூறியிருக்கின்றார். ஒரு தனி மனிதனின் உரிமை என்ன என்று சொல்லி கேட்கின்ற பொழுது இயற்கை இருப்பிடம் உடுத்த உடை உண்ண உணவு என்று சொல்லி மூன்றுதான் மனிதனை தனியாக அடையாளப்படுத்துகிறது. உணவே மருந்து என்று சொல்லி நாம் கேட்கின்றோம். இன்றைய காலகட்டங்களில் மருந்தே உணவாக ஆகின்றது. காலையில் மூன்று மாத்திரை, மதியம் மூன்று மாத்திரை, இரவு மூன்று மாத்திரை என்று சொல்லி மாத்திரையே நாம் மூன்று கொண்டு நமது உணவாக வைத்திருக்கின்றோம். ஏழையோ அல்லது பணக்காரனோ இறைவனுக்கு நன்றி சொல்ல தடவப்பட்டிருக்கின்றோம். ஏனெனில் பணக்காரன் இப்படியாக நினைக்கின்றான், மற்றவர்களுக்கு ஒருவேளை உண்ண கூட உணவில்லையே என்று சொல்லி அவன் நினைத்துக் கொண்டு தூங்குகின்றான். ஆனால் ஏழையோ இப்படியாக நினைக்கின்றான், அவன் உலகம் எல்லாம் தனது பொருட்களை வைத்திருந்தாலும் அவனால் ஒரு வேளை உணவு நிம்மதியாக உண்ண முடியவில்லை, அவருக்கு உடலில் ஏகப்பட்ட நோய்கள் இருக்கின்றதை சொல்லி அவன் இப்படியாக சொல்கிறான். ஆகையால் இருவரும் இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். எல்லா உயிரினங்களும் கண்களும் உண்மையை நோக்குகின்றன, தக்க வேளையில் நீரே அவருக்கு உணவளிக்கின்ற திருப்பாடல் 145:15 இவ்வாறாக சொல்லப்பட்டது. வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை நெற்களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை, ஆனால் அவைகளுக்கும் இறைவன் உணவளிக்கின்றார் என்று சொல்லி நற்செய்தி லூக்க நற்செய்தி அதிகாரம் 12:24 சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளை நோக்கி ஜெபத்தில் நாம் இப்படியாக ஜெபிக்கின்றோம், விண்ணுலகில் இருக்கிற தந்தையே என்ற ஜெபத்தில் எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும் என்று சொல்லி நாம் இயேசுவிடம் கடவுளிடம் மன்றாடுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, குறைபாடு கடவுளிடம் ஒருபொழுதும் இல்லை, குறைபாடு கடவுளிடம் ஒருபொழுதும் இல்லை. அவர் வானத்து பறவைகளுக்கும் சரி, அவர் படைத்த அனைத்து உயிரினங்களுக்கும் சரி அவர் உணவளிக்கின்றார். ஆனால் குறைபாடு மனிதரிடத்தில் தான் உள்ளது. பகிர்ந்து வாழ வேண்டிய மனிதன் பதுக்கி வாழ்கிறான், பகிர்ந்து வாழ வேண்டிய மனிதன் பதுக்கி வாழ்கிறான். ஆகையால் தான் உணவு தட்டுப்பாடு ஏற்படுகிறது. இன்றைய உலகில் திரு அவை 69 பசியால் வாடும் மனிதனுக்கு உணவளிக்காவிட்டில் நீ அவர்களை கொன்றவனாக கருதப்படுவாய் என்று சொல்கிறது. உலகில் மனிதர்களை எதை கொண்டும் நாம் அவர்களை திருப்திப்படுத்த முடியாது. பணம் கொடுத்தாலும் இன்னும் வேண்டும் என்று சொல்வார்கள், தங்கம் கொடுத்தாலும் வேண்டும் என்று சொல்வார்கள், ஆனால் உணவு அளித்தால் மட்டும்தான் போதும் என்று சொல்லி வயிறு நெறியாக ஆகிவிடும் என்று சொல்லி சொல்வார்கள். ஆகையாதான் எஸ்ஐயா 58:7 இப்படியாக சொல்கிறது, பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லாதவருக்கு உங்கள் இடங்களை கொடுப்பதும் உடையற்றவர்களை காணும் போது அவர்களுக்கு உடுத்த கொடுப்பதும் என்றோ நான் விரும்பும் நோன்பு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆகையால் தான் நாம் அனைவரும் இப்படியாக சொல்லப்படும் செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகிறார். உலகில் வாழ்வதற்கு இறைவன் போதுமான அனைத்தையும் கொடுத்திருக்கின்றார் என்ற பொழுதிலும் நம்மிடையே ஏன் ஏன் தாழ்வு ஏற்படுகிறது? உலகில் வாழ்கின்ற அனைவருக்கும் அனைத்து பொருட்களும் தரப்பட்டிருக்கிறது, அனைத்தும் புதுவனு கருதப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் உலகில் ஏற்றத்தாழ்வு ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால், இருப்பவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொண்டால் இல்லாதவன் என்ற நிலை இல்லாமல் ஆகிவிடும் என்று சொல்வார்கள். ஆகையால் தான் இருப்பவர்கள் அனைத்தும் அவர்களிடம் இருந்து அனைத்தையும் கொடுக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களிடமிருந்து சிறிதை கொடுத்தாலும் பொழுதும் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆகையால் ஒருபோதும் நாம் இல்லாதவர்களை பார்த்து ஏனணிக்காமல் கடவுளின் பெயரால் அவர்களுக்கு உதவி செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மனம் என்ற துணியில் ஒட்டியிருக்கும் இரண்டு சுயநலத்தை ஆன்மீகம் என்ற சோப்பால் நாம் கழுவியால் தான் அங்கே பகிர்தல் தானாக வரும் என்று சொல்வார்கள். அந்த மனம் என்ற துணியில் ஒட்டியிருக்கும் இரண்டு சுயநலம் என்னவென்று சொன்னால், நான் எனது என்று சொல்லி, எனக்கு என் குடும்பத்தாருக்கும் எனக்கு மற்றும் எனது நண்பர்களுக்கும் என்று சொல்லி நாம் ஒருபொழுதும் நினைக்காமல் எனக்கும் மற்றவர்களுக்கும் என்று சொல்லிதான் நினைத்தால்தான் இயேசு நம்மையும் நம் குடும்பத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசைப்படுவார். பகிர்தல் வாழ்வே நிறைவான வாழ்வு என்று மனதை நாம் தியானித்துக் கொண்டு ஆண்டவர் நல்லை இந்த தெய்வீகத்திற்கு மூலமாக நாம் சிந்திப்போம். நம்பிக்கையாளர் மன்றாடு விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகத்துய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன், தூய ஆவியின் வல்லமையாள் இறைமகன் நமக்காய் மணி
மனிதரானா கண்ணீ மறியிட பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறே பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார் சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் இறப்பின் மீது வேற்றி கொண்டார் விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார் உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன் பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன் இரு அவை உரைப்பதை நம்புகிறேன் புனிதர்கள் உறவை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டும் அல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகி கிறிஸ்துவை மன்றாடுவோம். என் தாகம் தீர்க்கும் அன்பின் இறைவா, திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் பகிர்ந்து செயல்பட ஆரம்பிக்கும் போது இறைவனும் நம்மோடு இணைந்து செயல்பட தொடங்குகிறார் என்பதை உணர்ந்து எமது உழைப்பையும் பகிரும் மனநிலையும் எம் வழியால் நற்செய்தியை பரப்பிட அருள் வரங்களை பொழியுமாறு இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். அரவணைக்கும் அன்பின் இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரும் தனிப்பட்ட துறையில் எனக்கோ எவ்வளவோ வாய்ப்பிருந்தும் மற்றவரோடு பகிராமல் சுயநலமாக விடனேன் என்று தங்களை பற்றி ஆய்வு செய்து எமக்கு அடுத்திருப்பவர்களுக்கு உதவிகரம் மீட்டும் தாராள மனதை உதவிகள் தேவையான இக்காலத்தில் இறைவே நமக்கு தர வேண்டும். இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். இன்றைய நற்செய்தியிலே வரும் சிறுவனை போல, எலிசாவிற்கு கீழ்ப்படிந்த பணியானை போல, உலக நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் தங்கள் தேவைக்கு மேல் உள்ளதை ஏழை எளியோருடன் பகிர்ந்தளித்து வறுமையும் தொற்று நோயும் இல்லாத எதிர்காலத்தை சிறப்பாக அமைய வேண்டி தாராள மனதை தந்திட வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். பண்பாளரையும் இறைவா, நான் மட்டும் பகிர்வதால் என்ன செய்ய முடியும் என்ற எதிர்மறை எண்ணங்களிலிருந்து என்னை விடுவித்து பகிர்வு மனப்பான்மையை வளரவும் உன் திருமகன் இயேசுவை போல் பகிர்ந்துள்ளது வாழும் அவரின் சிறந்த சீடனாக இம் அயலாருடன் இணைந்து வாழ்கிற தொற்று நோய் காலத்தில் அனைவரையும் அணைத்து செல்ல வரவேண்டி இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தள்ள வேண்டும் என உண்மை மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன்
अर्पण
உம் தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உன் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவான அவர் பணித்தவாறே இம்மறைவீடுகளை கொண்டாடுகின்றோம். ஏனென்றால் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடலே. அவ்வண்டமே இரவு இருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்கு பலருக்காகவும் சிந்தப்படும் இதய நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் குலம் கண்ணிய திருவுணமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்பம் பெற்று கிறிஸ்துவுக்கு ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக வராது. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதல் முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சிய மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையவராகுமா? இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பணி உலகக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமகன் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தர்களும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றிடும்.
நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியில் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகிறோம். இவர் வழியா இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே உமது பேர்
இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். சம்மரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் ஆன்மா நலமடையும். என்று முந்தன் புகழை பாடுவோம்.